அன்னைக்கு பிடிச்ச ஸ்வீட் என்ன? ஸ்வீட் 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 தண்டபடையா பிடிச்ச சாப்பாடு அம்மைக்கு பிடிச்ச படம் எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? இல்லானா முகனம் பாரு பாசம் அது வந்து அண்ணன் தம்பிக்கு தங்க பாசம் அதனால பிடிக்கும். பாசம் உங்க அம்மா இன்னும் அந்த பாதத்தை கரெக்டா இருக்கா? தெரிஞ்சு வச்சிருக்காவ என்ன ஒரு சும்மா ஒரு பிளாக் சிரிக்காதம்மா எதுக்கு சிரிக்க? சோ அதுதான் பிளாக். நம்ம வந்து ஒரு சில பல க்வெஸ்சன் எழுதி வச்சிருக்கோம். அந்த க்வெஸ்சன் வந்து நாங்க வந்து எங்க அப்பாட்ட கேட்க போறோம். அவங்க அதுக்கு எப்படிலாம் பதில் சொல்லுதாரு, எப்படி எல்லாம் மாட்டிக்கிட்டு முழிக்க போறான்னு நீங்க வந்து பாக்க போறோம். எப்பா எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, அப்பாக்கு அம்மைக்கு என்னெல்லாம் சாப்பாடு பிடிக்கும், எந்த மாதிரி இடம் பிடிக்கும், என்ன அப்படி அம்மைக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்கள் உங்களோட கேட்க போறோம். நீங்க சொல்ல போறீங்க, நீங்க வேணா ஒன்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க மனசுல. ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அப்பா நினைப்பேன் போய் மாட்டிக்கிட்டேன்னு நானு ஊர்லயே இருந்திருக்கலாம். அம்மைக்கு வந்து பிடிச்ச நடிகர் யாரு? சிவாஜி. அம்மைக்கு பிடிச்ச நடிகை யாரு? நடிகை நேருஜா. கரெக்ட் சொல்லுங்க. இல்ல அப்படி இல்ல, லட்டு வந்து இல்ல இல்ல, பாம்பேல அம்மைக்கு அந்த லட்டு ரொம்ப பிடிக்கும், அதனால அப்பாவுக்கு தெரியும். ரெண்டு படம் கேட்டையா? லட்டு முடிஞ்சு, அதெல்லாம் முடிஞ்சு. இப்ப அடிச்சது அடுத்தது அம்மைக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து சரி, இப்படி இப்படி சொல்லிட்டியா பிடிச்ச சாப்பாடு? சாப்பாடு 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 சொல்லுங்க. ஆதி காலத்துல இருந்தே, ஆதி காலத்துல கஞ்சியும்
கஞ்சி துவையல் அதாவது கஞ்சி துவையல் ஓகே ஒரு நாள் மீன் குழம்பு ஆமா சரி இப்ப அசம மாட்டீங்க சரியா உங்க கல்யாண நாள் இருக்குல்ல கல்யாண நாள் என்னைக்கு அதை யார் ஞாபகம் வச்சிருக்கா அதுக்கு லெட்டர் எங்க அப்பாவோட கணக்கு என்னன்னா அதெல்லாம் தெரிஞ்சு அது தெரிஞ்சதான் பாசமா மும்பைல காந்தி பார்க் ஒரு கார்டன் இருக்கு நீ ஒழுங்கா கேக்கணும் இப்பவா முதல்லயா கேட்டிருந்துக்கணும் நீ கேட்ட கொஸ்டின் தப்பு மாத்தி மாத்தி கேட்க கூடாது அம்மைக்கு பிடிச்ச படம் எந்த படம் ரொம்ப பிடிக்கும் இல்லனா முகனம் பாரு தங்க பாசம் அதனால பிடிக்கும் ரெண்டுமே உண்மையான இதுல நடக்கக்கூடியது அதனால உங்க அம்மா இன்னும் அந்த பாதத்தை கரெக்டா இருக்கா அது நிறைய படம் பிடிக்கும் எதுவும் சொல்ல முடியும் நீங்களும் லாஸ்ட் மூவி இல்ல மும்பைல பார்த்தோம் பாரு என்ன க்ளூ கொடுக்கணுமா மாணிக் பாஷா க்ளூ வந்து தலைவர் படம் மாணிக் பாஷா ரஜினி படம் பாஷாவா ஆசாலாம் கிடையாது ரஜினி படம் எங்க ரஜினி படமா முத்தா நீங்க ரொம்ப அதாவது ஒண்ணு சொல்ல விரும்ப இப்படிதான் விட்டுருங்க
ஒரு ஒருத்தனை மச்சிரிச்ச குட்டி தாலி கட்டதை பண்ண அப்படின்னு மகாநதி என்ன குட்டி தமிழ்நாடு மும்பைல அது 17 வருஷம் மும்பைல மும்பைல இருந்தேன். அம்மாவும் நானும் இருந்தது ஒரு 2 வருஷம். ஓகே, 2 வருஷத்துல எத்தனை நாள் இருந்தீங்க? 2 வருஷம். சரி, அன்னைக்கு வந்து மும்பை பிடிச்சிருந்தா இல்ல நம்ம ஊர் பிடிச்சிருந்தா? அவங்க அம்மைக்கு ஊர் தான் பிடிச்சிருந்தது, மும்பை பிடிக்கல. அது தாராய அவளுக்கு புதுசா அது பிடிக்கல, பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு அது செட் ஆயிட்டு, நாங்க சின்ன பிள்ளைங்க அங்க இருந்தாலும் சரி. மும்பைல வந்து பாத்தீங்கன்னா நீங்க போன ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, அது என்ன? எனக்கு தெரியும், ரயில்வே ஸ்டேஷன். இல்ல போக முடியும். ராணி பார்க் போனோம். இங்க நம்ம தாஜ் ஹோட்டல் பக்கத்துல அந்த கடற்கரையெல்லாம் சுத்தி பாக்கணும். தாஜ் ஹோட்டல்ல பாத்து இப்ப வந்து எல்லாத்துக்கும் ஒரு க்வெஸ்சன், என் தம்பிக்கு பிடிச்ச படம் என்ன? எம்மா நீ சொல்லு. சூரியவம்சம். நீங்க போய் கேளுங்க, எங்கெங்க முதல்ல பாத்தீங்க அப்படின்னு உங்க ஹஸ்பண்ட் நினைப்பீங்களா? நீங்க கேட்டு நீங்களும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்குவீங்க. ஒன்னே ஒண்ணு, கல்யாண நாள் எப்போ, பிறந்த நாள் எப்போ, இத மட்டும் கேளுங்க.
என்ஜாய். எல்லாரும் மறக்க முடியாத பட் மறந்து வாழ்ற நம்ம பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் மாட்டிக்கிறாதீங்க. ஓகே மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஒரு சுனாமி பண்ண போச்சு, அடுத்து இவர் சிங்கிங் பண்ண போறாரு அப்படியே இருக்க முடியாது நம்மளால. சரி ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திப்போம். அண்ட் எல்லாரும் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய், இன்னொரு வீடியோ சந்திப்போம். அண்ட் லவ் யூ ஆல் அண்ட் பாய், டேக் கேர். பாட்டா சிங்கம் ஒன்று புறப்பட்டது, அதுக்கு நல்ல காலம் பிறந்து பாடும் அதை கேட்டு முடியல. பை பை.